வணக்கம் அக்லி தினமும் வெறும் வயிற்றுல சோம்பு தண்ணீர் குடிப்பதனால உண்டாகக்கூடிய பயன்கள் சோம்பு வந்து மருத்துவத்திற்கு பயன்படும் ஒரு மூலிகை தாவரம் அப்படின்றாங்க ஆயுர்வேத மருத்துவத்துல உடல் பருமனை குறைக்க சோம்பு தண்ணீர் பரிந்துரைக்கப்படுது ஏன் அப்படின்னா சோம்பில் உடலை சுத்தப்படுத்தும் மெட்டபாலிசத்தை அதிகரித்து ஊட்ட அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா நிறைந்து காணப்படுது வாங்க அது என்னென்ன மாதிரியான விஷயங்களை கொண்டிருக்கு அப்படின்னு பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நீங்கள் நீங்க தான் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் போட்டு இது போன்ற பல்வேறு தகவலை தொடர்ந்து பார்த்துட்டே பாத்துட்டே சோம்பு தண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான யூரிக் ஆசிட்களை வெளியேற்றி இரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும் மேலும் உடல்ல முற்றிலும் வந்து வெளியேற்றி சிறுநீரகங்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுக்கலாம் அப்படின்றாங்க தினமும் காலையில காஃபி குடிப்பதற்கு பதிலா சோம்பு தண்ணீரை குடித்து வந்தால் மூளை வந்து நன்கு சுறுசுறுப்புடனும் புத்துணர்ச்சியுடனும் செயல்படும் அது மட்டும் கிடையாது மாதவிடாய் காலங்கள் ஏற்படக்கூடிய அடி வயிறு வலி சோம்பை வந்து நீரிட்டு கொதிக்க வைத்து குடித்தால் வயிறு வலி நீங்கும் அப்படின்றாங்க சோம்பு தண்ணீர் மூளையில் உள்ள பிட்யூட்ரி சுரக்கப்படும் மெலட்டோனின் எனப்படும் அந்த நேச்சுரல் ஆர்மோனை வந்து சீராக உற்பத்தி செய்து நல்ல ஒரு நிம்மதியான தூக்கத்தை வந்து பெற வழிவகுது அப்படின்றாங்க அதனால நல்ல ஒரு தூக்கத்திற்கு கண்டிப்பா நீங்க இந்த தினமும் பயன்படுத்தலாம் சோம்பு தண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா மெலட்டோன் என்னும் மூளையில் பிடூட்ரி சுரப்பியால் சுரக்கப்படக்கூடிய ஹார்மோனை சீரா உற்பத்தி செய்து நல்ல ஒரு நிம்மதியான தூக்கத்தை பெற வழிவகுது இதன் மூலியமா ஆரோக்கியமான உடல் எடையும் நம்மளால பராமரிக்க முடியும் அப்படின்றாங்க சரியா இல்லை அப்படின்னா கூட நமக்கு வந்து இந்த உடல் எடை ஏறக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ இதை கூட நீங்க வந்து கண்டிப்பா பார்க்கலாம் சோம்பு வந்து உணவில் மனத்தையும் சுவையும் அதிகரிப்பதுடன் உடல் ஆரோக்கியம் மற்றும் பல நோய்களை வந்து பார்த்தீங்கன்னா குணப்படுத்தும் மருத்துவ பணிகளை செய்து அப்படின்றாங்க நீ நாட்களாக பசி எடுக்காமல் அவதிப்படுறவங்க கூட பசி உணர்வை வந்து சோம்பு தூண்டுகிறது கடினமான உணவு வகைகளையும் அலட்டல் இல்லாமல் வந்து நமக்கு செரிமானம் அடைய செய்து நமக்கு செரிமான பிரச்சனை ஏதும் இல்லாமல் பாதுகாத்துக்கும் அப்படின்றாங்க தினமும் வெறும் வயிற்றுல குடிக்கலாம் அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நன்மை மேஜிக் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இதை தினம் தோறும் எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய கண்களுக்கு ஆரோக்கியம் கண்களின் பலவீனத்தை போக்க சோம்பு நீர் உங்களுக்கு மிகவும் இருக்கும் வைட்டமின் ஏ உடன் பெருஞ்சீரகத்தின் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளும் காணப்படுதுங்க இது வந்து கண்களின் பலவீனத்தை நீக்குவது மட்டும் கிடையாது கண்களின் வீக்கம் மற்றும் எரிச்சலில் இருந்து நிவாரணம் அளிக்கும் தினமும் வந்து பெருஞ்சீரக தண்ணீரை குடிப்பதனால கண்கள் பலம் அடையும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பெருஞ்சீரக நீர் நம்ம வந்து சரும பிரச்சனைகளை சரி செய்வதில் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் சரும பிரச்சனைகள் இருப்பவர்கள் தொடர்ந்து இந்த நீரை பருகி வந்தால் நல்ல பலனை வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு நீர்ல இருந்து நம்மளால பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் பல்வேறு நன்மையுடைய விஷயங்கள் இருக்கு அதே சமயம் நீங்க இந்த மாதிரி ஈஸியா கிடைக்கக்கூடிய நம்மளுடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கலாம் அது மட்டும் கிடையாது இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சத்துகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ இதுல பொட்டாசியம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதே மாதிரி நமக்கு ஜீரண சக்தி அதிகமாக்க வாயு தொல்லை நீக்க பசி அதிகரிக்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுவதற்கு பிறகு நம்ம வந்து இந்த ஓமம் வாட்டர் மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா செரிமான பிரச்சனை நமக்கு வராது போன்ற தகவலுக்கு நம்மள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்